செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் காணொலி காட்சி மூலம் வழங்கினார் பிரதமர் மோடி வேலை வாய்ப்பினை பெறுவதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற முடியும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் திருச்சி நிகழ்ச்சியில் இணையமைச்சர் எல் முருகன் வழங்கினார் உயர்கல்வித்துறையின் சார்பில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கட்டப்பட்டுள்ள மின்னணு நூலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆடவர் ஹாக்கி போட்டி நான்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தியது இந்தியா விரிவான செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக பணியில் சேர்ந்த எழுபத்தி ஓராயிரம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் காணொலி மூலம் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் இது ரோஜ்கர் மேளாவின் மூன்றாவது தவணை என்று குறிப்பிட்டார் ஆண்டிற்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு வேலை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அரசு துறைகளில் இந்த நியமனங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் विकसित भारत की यात्रा में आपकी सक्रिय भागीदारी रहेगी विशेष जिम्मेवारी रहेगी आप में से ज्यादातर लोग सरकार के प्रतिनिधि के तौर पर सीधे लोगों से जुड़ेंगे आप में से हर कोई अपने तरीके से लोगों के जीवन को प्रभावित करेगा आपने सुना होगा व्यापार कारोबार की दुनिया में कहा जाता है कि कंज्यूमर इज ऑलवेज राइट वैसे ही शासन व्यवस्था में हमारा मंत्र होना चाहिए सिटीजन इज ऑलवेज राइट ரோஜ்கர் மேளா என்பது நாட்டின் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் அரசின் முயற்சி என்று குறிப்பிட்ட அவர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதில் கவனம் செலுத்துமாறு புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார் கிராமங்களில் பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் சேவையை வழங்க அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்தார் केंद्रीय सेवाओं में भर्ती प्रक्रिया पहले की तुलना में ज्यादा स्ट्रीमलाइन और टाइम बाउंड हुई है साथियों आज आप भर्ती प्रक्रिया में जिस पारदर्शिता और जिस रफ्तार को देख रहे हैं இந்த நிகழ்ச்சியில் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் இந்தியா மிகவும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக உருவாக வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் கனவு நனவாகும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் மூன்றாவது கட்டமாக பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் இளைஞர்கள் பங்கேற்று காணொலி வாயிலாக பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடினர் இதற்காக தமிழகத்தில் சென்னை கோவை மற்றும் திருச்சியில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருச்சியில் சுங்கவரித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் கனவு நனவாகும் என தெரிவித்தார் மத்திய மறைமுக வரிகள் வாரியம் மற்றும் சுங்கம் ஜிஎஸ்டி கலால் வரிகள் சென்னை மண்டலப் பிரிவு சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை அவர் நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் அத்வாலே தெரிவித்தார் In further employment generation and provide meaningful opportunities to the youth for their empowerment and participation in national development directly. Honorable Prime Minister Sri Narendra Modi kick started the distribution of appointment letters. To the candidates declared successful for appointment to more than 75,000 positions under the central government on 22nd October 2022. இதேபோல் சென்னையில் வரித்துறை சார்பில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பணி நியமன ஆணைகள் பெற்ற இளைஞர்கள் சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் பிரசன் சௌ செக சௌ நியுரே காவிரி மனோஷி தி निश्चित तौर से स्वाभाविक प्रक्रिया है कि आज उनका नया जीवन शुरू हो रहा है उनके परिवार के लोग भी आनंदमय होंगे ऐसे सभी यहाँ पर जो उपस्थित हैं जो इकहत्तर हजार हमारे पूरे देश में जो नियुक्ति पत्र प्राप्त किए हैं उन सबको मैं बधाई देता हूँ उनके परिवार के लोगों की बधाई देता हूँ और खास तौर से इंडियन बैंक के सभी अधिकारियों को भी मैं बधाई देता हूँ कि आपने बहुत अच्छा यहाँ अरेंजमेंट किया और आज के अवसर पर आप सब ने अपना बहुमूल्य समय दिया उसके लिए आप सबको बहुत बहुत धन्यवाद देता கோவையில் வருமான வரித்துறை சார்பில் நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று தொன்னூற்று ஆறு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சிகளில் சுங்கம் ஜிஎஸ்டி கலால் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் அனைத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் மத்திய ஆயுத காவல்படையின் தலைமை இயக்குநர்கள் பங்கேற்கும் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த காவல்துறை உயரதிகாரிகளின் மாநாடு புதுதில்லி புசா மையத்தில் நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் துறையினருக்கான அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை கையாளுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாலத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார் இந்தியா இலங்கை இடையே உள்கட்டமைப்பு சாலை இணைப்பு எரிசக்தி தொழில் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அப்போது ஆலோசித்ததாக ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி மற்றும் அந்நாட்டு உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாகவும் நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்புகள் குறித்து ஆலோசித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான முதலீடு அதிகரிப்பதற்கு இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அப்போது தாம் தெரிவித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் தமது இந்த போது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் தினேஷ் குணவர்த்தனே ஆகியோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திக்க இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி தெரிவிக்கிறது முன்னதாக மாலத்தீவில் அந்நாட்டு அதிபர் மற்றும் வெளியுறவு அமைச்சரையும் மத்திய அமைச்சர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் நாட்டின் பாரம்பரியங்களை வெளிப்படுத்தும் வகையிலான புத்தகங்கள் அதிக அளவில் வெளியிடப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் பாரம்பரிய அறிவுசார் தொழில்நுட்பங்களை தொடர்பான புத்தகங்களை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் பாரம்பரிய நாகரிகம் காரணமாக உலக நாடுகளின் குரலாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டார் இந்தியாவின் பாரம்பரிய அறிவுசார் நுட்பங்கள் பகுதி ஆழத்தை விடவும் மிகவும் பாரம்பரிய மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார் வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் போன்றவை இந்தியாவின் பாரம்பரிய அறிவுக்கு மூலாதாரமாக திகழ்கிறது என்றும் அவற்றின் அடிப்படையிலேயே நாட்டின் ஜனநாயக வேர்கள் அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் பாரம்பரிய அறிவுடன் தொழில்நுட்ப திறன்களையும் ஒன்றிணைப்பதன் மூலம் உள்நாட்டு தேவை மட்டுமல்லாது உலக நாடுகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறினார் கரியமில வாயு இல்லாத சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையிலான கொள்கையை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் டாவோஸ் உலக பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் கார்பன் உமிழ்வு இல்லாத நிலையை ஏற்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் இந்தியா அடைந்துள்ள பல்வேறு சாதனைகளை அவர் எடுத்துக் கூறினாா் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனுக்கான வழிமுறைகளை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏற்படுத்த இந்தியா தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்தார் இந்திய ரயில்வே துறையின் இந்த ஆண்டுக்கான வருமானம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரயில்வே துறையின் ஒட்டுமொத்த வருவாய் தொன்னூற்று ஒரு லட்சத்து நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்ததாக தெரிவித்த அவர் இந்த ஆண்டு நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக கூறினார் இந்த சாதனை நடப்பு நிதியாண்டிற்கு எழுபத்தி ஒரு நாட்களுக்கு முன்பாகவே எட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்தார் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சக அதிகாரிகள் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினர் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அடல் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சமூக திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் நிதியுதவி குறித்து வங்கி தலைவர்களுடன் நிதித்துறை அதிகாரிகள் கேட்டறிந்தனர் மத்திய அரசின் சமூக திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி இலக்குகளை வங்கிகள் உரிய காலகட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நிதியமைச்சக அதிகாரிகள் அறிவுரை வழங்கினா் நடப்பு நிதியாண்டிற்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முழுவதுமாக வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகாம்கள் அமைத்து அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா இரண்டு நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்றுள்ளார் பிஜேபியின் தலைவர் பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்ட பின்னர் முதன்முறையாக அவர் வாரணாசி சென்றுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காஷிப்பூரில் நடைபெறவுள்ள பிஜேபி பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து நட்டா உரையாற்றவுள்ளார் இன்று காலை வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலில் அவர் வழிபாடு நடத்தினார் முன்னதாக வாரணாசி சென்ற அவரை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாநில பிஜேபி தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி உள்ளிட்டோர் வரவேற்றனர் சிறிய இடைவெளிக்குப் பிறகு செய்திகள் தொடரும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் சுகாதார சேவைகள் மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் கோடி ஆயுஷ்மான் மருத்துவ அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு அட்டை எண்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொருவரின் மருத்துவ விவரங்களையும் சேகரிப்பதற்கு மருத்துவ தரவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தொலை மருத்துவம் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் இதற்கான சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் நாடு முழுவதிலும் அனைவரும் தரமான மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு இத்திட்டத்தின் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் டிஜிட்டல் மிஷன் சேவைகள் ஒரு

தொடர்கின்றன உயர்கல்வித்துறையின் சார்பில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கட்டப்பட்டுள்ள மின்னணு நூலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் காணொலி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து எண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வகுப்பறை ஆய்வகங்கள் கருத்தரங்கு கூடம் விடுதிகள் உள்ளிட்டவைகளும் திறந்து வைக்கப்பட்ட புதிய கட்டிடங்களாகும் இந்த நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூற்று முப்பது அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சித்தா ஆயுர்வேதா மற்றும் யோமியோபதி மருத்துவ அலுவலர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாநில செயற்குழுக் கூட்டம் கடலூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இது தவிர மாநில நிர்வாகிகளும் மேலிட பார்வையாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பிஜேபி வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடலூர் மாநில செயற்குழுக் கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர்கள் சி பி ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா சட்டப்பேரவை பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் செய்திகள் கடந்த ஆண்டில் டிசம்பர் வரையிலான காலத்தில் உள்நாட்டு விமானப் பயணிகள் போக்குவரத்து நாற்பத்தேழு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலத்துடன் ஒப்பிடுகையில் அதிக அளவிலான உள்நாட்டு பயணிகள் விமானங்களை பயன்படுத்தியிருப்பதாக அந்த இயக்குநரகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் வரை ஒராண்டில் பனிரெண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரமாக அதிகரித்துள்ளது என்றும் அதற்கு முந்தைய ஆண்டில் இந்த எண்ணிக்கை எட்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்து பதினான்காயிரமாக இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் ஐம்பது கோடி மெட்ரிக் டன் கரும்பு உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது முப்பது கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் கரும்புகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சுமார் மூன்று கோடியே தொன்னூத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு எத்தனால் உற்பத்திக்காக அனுப்பப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன வடமாநிலங்களில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக புதுதில்லி கயா பனாரஸ் புதுதில்லி ஜபல்பூர் நிஜாமுதீன் விசாகப்பட்டினம் புதுதில்லி ஐதராபாத் புதுதில்லி தெலுங்கானா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பதினாறு ரயில் சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டன கடந்த சில நாட்களாக தில்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் காலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று பதினாறு ரயில்கள் ஒரு மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பு ஐயா வைகுண்டசுவாமி தலைமைப்பதியில் தை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி ஆவணி மற்றும் தை மாதங்களில் பதினோரு நாட்களுக்கு நடைபெறும் இதனையொட்டி இந்த ஆண்டிற்கான திருவிழா காலை ஆறு முப்பது மணிக்கு இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா முழுவதிலும் இருந்து ஐயாவழி பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபாடு செய்தனா் வரும் இருபத்தேழாம் தேதி களி வேட்டையாடும் நிகழ்ச்சியும் முப்பதாம் தேதி நடைபெற நடைபெறவுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிடும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அஇஅதிமுக போட்டியிட வேண்டும் என்ற அக்கட்சியின் விருப்பத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜி வாசன் குறிப்பிட்டுள்ளாா் மக்கள் நலன் கூட்டணி கட்சிகளின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜி கே வாசன் விளக்கமளித்துள்ளார் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அஇஅதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டனா் தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே ஈரோடு மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பற்றியும் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது மத்திய அரசின் தொடர் முயற்சியால் சிறு இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்து வருகிறார்கள் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் சிறுதானியங்களை ஏழைகளுக்கான உணவாக மட்டுமல்லாமல் எல்லோருக்குமான உணவாக மாற்றுவதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது நம்முடைய முன்னோர்களின் அன்றாட உணவில் தவறாது இடம்பிடித்த சிறுதானியங்கள் காரணமாக ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்தும் கிடைத்தன பாரம்பரியத்தை பாதுகாத்திடும் வகையில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு சிறுதானிய உற்பத்தி விற்பனை மற்றும் அவற்றை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவது ஆகிய மூன்று அம்சங்களில் மத்திய அரசு கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கான சிறுதானிய கண்காட்சி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது இதன் மூலம் விவசாயிகள் தொழில் முனைவோராக மாற மத்திய அரசு உதவி இருப்பதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் லலிதா விவசாயிகளை வந்து நம்ம வியாபாரிகளாகவும் முதலீட்டாளர்களாகவும் பார்க்கறதுக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது மத்திய அரசு வந்து இந்த சிறுதானிய சிறுதான் இந்த சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என இத்தனால இருந்த இந்த சிறுதானியம் வந்து இன்னைக்கு முதன்மைப்படுத்தப்பட்டதுக்கு வந்து அரசுக்கு நன்றி சொல்கிறோம் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய முடிவதாக கூறுகிறார் விவசாயி பிரமிளா லோகநாதன் ஹர்ஷவர்தன் சிறுதானியங்கள் தினை சாமை பனிவரகு குதிரைவாளி இந்த மாதிரி அரிசிகள் போட்டு தானியங்கள் விதைங்க மூலிகைகள் அதிமதுரம் சீந்தில் அமுக்கரா சித்திரத்தை நெல்லிவத்தல் ஜாதிகா மாசிக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டு இணைய இந்த இந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டி நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிருக்கோம் மத்திய அரசின் சார்பில் நடத்தப்பட்ட சிறுதானிய கண்காட்சியின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள முடிவதாக வேளாண் கல்லூரி மாணவிகள் தெரிவித்தனர் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு இன்னும் எவ்வளோ வேல்யூவேடட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மில்லெட்ஸில் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா சிப்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா வந்து வேல்யூ வேல்யூஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக செய்கிற இந்த கேசரி பாயசம் அதெல்லாம் கூட நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வேல்யூ வேல்யூட் ப்ராடக்ட்ஸாக செஞ்சு அதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இன்னும் நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து இதே வேல்யூடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றி நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு இங்கே வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு சிறுதானிய உற்பத்தி சிறுதானிய விற்பனை மற்றும் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துவது ஆகிய மூன்று அம்சங்களும் இந்த சிறுதானிய கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன மத்திய அரசின் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சி இளைஞர்கள் மாணவ மாணவியர் மற்றும் விவசாயிகளை பெரிய அளவில் கவரும் வகையில் அமைந்திருந்தது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் பெரு தலைநகர் லிமாவில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அங்கு மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த மோதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாகவும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பெருவில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் தலைநகரில் குவிக்கப்பட்டுள்ளனர் அதிபர் டினா பதவி விலக வேண்டும் என்றும் அங்கு புதிதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிபர் பெட்ரோ காஸ்டிலோனாவை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தி வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன போராட்டக்காரர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பள்ளிகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் செயல்படாத சூழல் ஏற்பட்டது சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் மார்சிலி டவுலஸ் நான்டஸ் மற்றும் நைல் உள்ளிட்ட நகரங்களில் ஏற்பட்ட போராட்டத்தால் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புகழ்பெற்ற ஈபிள் கோபுரம் பார்வையாளர்களுக்கு அனுமதியின்றி மூடப்பட்டது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வென்றது இந்த போட்டியின் முதல் பாதையில் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது தொடர்ந்து மேலும் இரண்டு கோல் அடித்த நிலையில் வேல்ஸ் அணி இரண்டு கோல் மட்டுமே அடித்ததால் இந்தியா வெற்றி பெற்றது முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் இங்கிலாந்து அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஸ்பெயின் அணியையும் நெதர்லாந்து அணி பதினான்குக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் சிலி அணியையும் வென்றன இதன் மூலம் நெதர்லாந்து அணி இந்த தொடரின் காலிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது புள்ளிகள் பட்டியலில் டி பிரிவில் இங்கிலாந்து அணி முதலிடத்திலும் இந்தியா இரண்டாம் இடத்திலும் உள்ளன இரு அணிகளும் தலா ஏழு புள்ளிகளை பெற்று சமநிலையில் உள்ளன கோல்கள் அடிப்படையில் இங்கிலாந்து முன்னிலை பெற்றுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை கடலோர மாவட்டங்களிலும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைப்பணிக்கு வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தியொரு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்